ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரி பிரசன்ஸ் ஜிவி பிரகாஷ் நடிக்கும் பேச்சுலர் டிசம்பர் 3 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தமிழர்களின் பாரம்பரியம் மிக்க விவிடி ஹேர் ஆயில். பாரதி ஸோ இன்னைக்கு மூவி ப்ரிவ்யூ ஷோ போட்டாங்க பார்த்தோம். ஆடியன்ஸோடு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரிவ்யூ ஷோ. இது வரைக்கும் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ரொம்ப பாசிட்டிவாக எல்லோரும் ஃபீட்பேக்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்து பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்.
அர்ஜுன் ரெடி பார்த்துருப்பீங்களா, அது வந்ததுல இருந்தே வந்து ஒரு லவ், ஒரு லிவ்இன் அந்த மாதிரி படம் வந்தாலே அர்ஜுன் ரெடி மாதிரி தான் இருக்கும், ஒரு காமன் ஆடியன்ஸா அப்படி ஒரு திங்கிங் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க இந்த படத்தை பத்தி என்ன சொல்றீங்க? எல்லாமே அவங்கவுங்க பர்ஸ்பெக்டிவ் தான். இல்லை, இதை வந்து நீங்கள் அர்ஜுன் ரெடியாக பார்த்தா அர்ஜுன் ரெடி, வேறு இது மாதிரி ஏதோ ஒரு படம் இருந்ததுன்னா அது அந்த மாதிரி, நீங்கள் என்னவோ நினச்சி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி தான் அது தெரியும். ஸோ இது வந்து பேச்சுலர்னு நினச்சி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் படமே இவ்வளோ போல்டாக ஒரு கேரக்டர் பண்ணனால அடுத்தடுத்த படங்களும் இந்த மாதிரி ஒரு போல்டாக கேரக்டர்ஸே வரும் அப்படின்றது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கா? அப்படி இல்லைன்னா நான் வில்லேஜ் மூவியும் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், இல்லை எல்லாமே நான் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் என்ன? எனக்கு பேசிக்காக எல்லா கேரக்டர்ஸும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே எல்லா ஒர்க்லேயும் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கும் வில்லேஜ் ஸ்டோரி பண்ணணும்னு ஆசை, மாடர்னாக இன்னும் நல்ல மாடர்னாக பண்ணணும்னு ஆசை, கிரே ஷேட்ஸ் நிறையா பண்ணணும்னு ஆசை. ஸோ எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு ஆசை தான். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் இன் ஃபர்ஸ்ட் படம்ன்றனால கேட்குறேன், இப்போ ரொமான்ஸ் சீன் அதெல்லாம் இருக்கும்போது ஒரு ஹியூஜ் இது இருக்கும், க்ரூ இருக்கும், லைட்ஸ் மேன் எல்லாருமே இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஃபியர் எப்படி நீங்கள் உடைச்சிங்க ஃபர்ஸ்ட் ஷார்ட்டில் கூட இருக்கலாம்? அப்படி பர்டிகுலராக அது உடைக்கணும் அப்படியெல்லாம் இல்லை, அதுவும் ஒரு ஆக்டிங் தானே. ஸோ எனக்கு எதுவும் பெருசாக ஒன்றும் தெரிஞ்சிக்கல, கேஷுவலாக தான் இருந்துச்சு. லைக் நான் அந்த ஒரு நல்ல பாண்ட் இருந்தது எனக்கும் ஜிவி சாருக்கும், ஏன்னா பிகினிங்லேருந்தே நடிச்சிட்டு இருந்தோம், அதனால ஒன்றும் தெரிஞ்சிக்கல, அது ஒரு அது ஆக்டிங்கில் இருக்கிறது தானே, அதனால ஒன்றும் தெரியல. டீசர் ட்ரெய்லர்லாம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வர மெசேஜஸ்லாம் என்னவா இருந்தது இன்ஸ்டாகிராம்? ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல, எல்லோரும் இப்பயும் இன்னைக்கும் மோஸ்ட்லி எல்லோரும் என் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, எனக்கு அதுதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் மூவியும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ அதனால ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரி பிரசன்ஸ் ஜிவி பிரகாஷ் நடிக்கும் பேச்சுலர் டிசம்பர் 3 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தமிழர்களின் பாரம்பரியம் மிக்க விவிடி ஹேர் ஆயில்.